எல்லாருக்கும் வணக்கம். நான் கார்த்திக். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு நானோ டேங்க் செட் பண்ண போறோம். ஸோ என்ன ஃபிஷ்ஷு அப்படின்னு பாத்தீங்கன்னா, போலார் ப்ளூ பேரட் சிக்லெட்ஸ் அப்படின்ற அந்த ஒரு பேரட் தான் வந்து இந்த நானோ டேங்க் இன்னைக்கு செட் பண்ண போறோம். இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்க. என்ன ப்ரோ இது தலையில கட்டினா அவர மாதிரி இருக்கா? ஐயோ அதெல்லாம் இல்ல ப்ரோ. ஸோ இன்னைக்கு பின்னாடி கமல் சாங் போட்டா அதே மாதிரி இருக்குமா? எடுத்துடுறோம் ப்ரோ. ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, வீடியோக்குள்ள போயிடலாம். கைஸ், 3 to 4 மந்த்ஸ் முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா இந்த போலார் ப்ளூ சிக்லெட்ஸ் வந்து வாங்கியிருந்தேன். ஸோ அப்போ வாங்கும்போது வந்து பாத்தீங்கன்னா 5 நம்பர்ஸ் வாங்கியிருந்தேன். இது ப்ரீட் ஆகும் அப்படின்றதுலாம் எனக்கு எதுவுமே ஐடியா இல்லை. ஸோ அப்போ வாங்கி விடும்போது பாத்தீங்கன்னா வித்தின் ஒரு 2 மந்த்ஸ்ல வந்து இது ப்ரீட் பண்ண ஆரம்பிச்சுது. அண்ட் தென் ஆல்ரெடி நம்மளோட 60 சென்டிமீட்டர் ஹார்ட்ஸ்கேப் டேங்க் ஒன்று இருந்தது. அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், அந்த வீடியோ பாருங்கள். அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுல்லாகவே ஏஞ்சல்ஸ் வந்து விட்டுருந்தோம். ஸோ அந்த டேங்க்ல தான் வந்து இதை வந்து நான் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தேன். ஸோ இந்த மீனை நான் வாங்குறதுக்கு முன்னாடி எனக்கு வந்து தெரியாது இது வந்து குட்டி போடுறதே வந்து ஒரு வேலையாக வச்சுட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு, புதுசாக இருக்கு இந்த ப்ரீட் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இதை வந்து நான் எடுத்திருந்தேன். ஸோ இதில் 5 நம்பர்ஸ் எடுத்திருந்தேன். ஸோ இது ப்ரீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னோட டேங்க்ல இருந்த ஏஞ்சல்ஸ் எல்லாம் அட்டாக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுச்சு. ஏஞ்சலோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே டேமேஜாக இருந்தது. 2 ஏஞ்சல்ஸ் வந்து இறந்தும் போச்சு. அது மட்டும் இல்லாமல் இதோட ப்ரீடே வந்து அட்டாக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுச்சு. ஸோ எவ்ரி டைம் இது ப்ரீட் பண்ணும்போது இந்த மாதிரி இஷ்யூஸ் வந்துட்டே இருந்தது. ஸோ இந்த வாட்டி வந்து இதை வந்து செப்பரேட் பண்ணிடலாம், இதுக்கப்புறம் வந்து இதை எப்படி ப்ரீட் பண்ணதுன்னு பார்க்கலாம் அப்படின்ட்டு செப்பரேட் பண்ணிடலாம் டிசைட் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கான ஒரு டேங்க் செட்டப் தான் இப்போ நம்ம பண்ண போகிறோம். இந்த டேங்க் செட்டப்க்கு என்னென்ன வேணும் அப்படின்றத 1 by 1 சொல்கிறேன் பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக வந்து இதை டேங்க்லேருந்து ரிமூவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 2 மீனை மட்டும் எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ கொஞ்சம் வாட்டர் வந்து ட்ரைன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த 2 பேரை மட்டும் கேட்ச் பண்ணணும். அதுதான் இப்போ ஒரு பெரிய என்னோட டார்கெட்டாகவே இருந்தது. மோஸ்ட்லி அந்த உள்ள நிறைய பெரிய பெரிய ராக்ஸ் இருக்கிறதுனால ரொம்ப டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் அப்படின்னு நினைச்சேன். பட் ஆனால் டிஸ்டர்ப் பண்ணாமல் எடுக்க முடியல. ஸோ டிஸ்டர்ப் பண்ணி தான் எடுக்க வேண்டியதாக ஆயிடுச்சு. இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் எடுக்கல, ஏன்னா அது எடுக்கணும்னா ரொம்ப கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நான் எல்லாமே ஃபுல் செட்டப் வந்து எடுக்கிற மாதிரி ஆகிடும். ஸோ ப்ரைஸ் அதுலேயே விட்டுட்டேன், பேரண்ட்ஸ் மட்டும் எடுத்து வச்சுட்டேன். ஸோ இந்த செட்டப்காக நான் சூஸ் பண்ணியிருக்கிற டேங்க் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நானோ டேங்க் தான். ஸோ இந்த டேங்க் வந்து பார்த்தீங்கன்னா 30x30x30 சென்டிமீட்டர். இது ஒரு கியூப் டேங்க்னு சொல்லலாம். மோஸ்ட்லி நம்ம யூஸ் பண்ணுற டேங்க்லாம் வந்து பார்த்தீங்கன்னா லோ எண்ட் டேங்க், அதுக்கப்புறம் வந்து கர்வ் எட்ஜஸ் இல்லாத டேங்க் தான் யூஸ் பண்ணுவோம். பட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கர்வ் எட்ஜ் டேங்க். ஸோ இந்த டேங்க் நான் மோஸ்ட்லி ப்ரிஃபர் பண்ண மாட்டேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்ல வந்து இதோட வியூஸ் வந்து ரொம்ப டிஸ்ட்ராக்ட் பண்ணும். ஸோ இது சின்னதாக இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா ஈஸியாகவே டிஸ்ட்ராக்ட் பண்ணும். ஸோ இதனால வந்து மோஸ்ட்லி நான் இதை அவாய்ட் பண்ணிட்டு இருக்கேன். அது மட்டும் இல்லாமல் இந்த டேங்க் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா கிளியர் கிளாஸ் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை. ஸோ இந்த டேங்க்குனா நான் எக்ஸ்ட்ரா கிளியர் கிளாஸ் அப்புறம் அந்த ஃபைன் ஏஜ் அந்த டேங்க் தான் வந்து நான் சூஸ் பண்ணுவேன். ஸோ இந்த செட்டப் வந்து இந்த டேங்க் நான் எடுத்துக்கலான்னு பார்க்குறேன். இந்த செட்டப்க்கு நான் என்னென்ன யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் காஸ்மெட்டிக்ஸ் அண்ட் அதுக்கப்புறம் வந்து பிளாக் கலர் லாவா ரக், இது ரெண்டு தான் வந்து யூஸ் பண்ண போகிறேன். ஃபில்டர் வந்து என்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நான் இன்னும் டிசைட் பண்ணல. ஆங்கான் ஃபில்டர் கண்டிப்பாக நான் யூஸ் பண்ண மாட்டேன். மேபி சம் ஸ்பான்ஜ் டைப் தான் ஏதாச்சும் யூஸ் பண்ணணும். பட் இப்போதைக்கு வந்து சர்ஃபேஸ் கிளீனர் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு டிசைட் பண்ணியிருக்கேன். அந்த இதோட லைட்டிங் சிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னா டிஐஒய் லைட் தான். ஸோ அது என்ன அப்படின்றது இப்போ நான் காட்டுறேன். ஸோ இந்த செட்டப் தான் வந்து நான் லைட்டிங் அதுக்கப்புறம் டேங்கோட பேஸாகவே யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிளைவுட் தான், ஒரு வேஸ்டான ஒரு பிளைவுட்ல வந்து பார்த்தீங்கன்னா சைடில் ரீஃபர் அதை வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஆல்மோஸ்ட் அவ்வளோதான். அண்ட் தென் இது வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நம்மளோட ஆண்டனா கம்பி இருக்கு பார்த்தீங்கன்னா, பழைய ஆண்டனா கம்பி அதுதான் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் தென் இந்த லைட் வந்து பார்த்தீங்கன்னா 5 வாட்ஸ் எல்இடி. இது வந்து ஹோம் யூஸ்க்காக வர எல்இடிஸ். ஸோ இந்த லைட் வந்து பார்த்தீங்கன்னா பிளான்ட் டேங்க் கூட யூஸ் பண்ணலாம். என்னோட பிளான்ட் டேங்க்கு நான் இந்த லைட் வச்சு செட் பண்ணியிருக்கேன். வீடியோஸ் வந்து நீங்கள் மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன், பாருங்கள். ஸோ இதில் வந்து தான் நம்ம டேங்க் ப்ளேஸ் பண்ண போகிறோம். இது அப்படியே ஒரு ஃபுல் செட்டப்பாக தான் இருக்க போகுது. ஸோ இதில் வந்து டேங்க் வைக்கிறதுக்கு முன்னாடி இதில் ஒரு மேட் ஏதாச்சும் வச்சோம்னா கொஞ்சம் சேஃபாகவே இருக்கும். ஸோ அந்த பர்பஸ்க்காக தான் இந்த மேட் வந்து நார்மலாக வந்து நான் ஆல்ரெடி வந்து சொல்லியிருந்தேன். இது இந்த மேட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த செப்பல்ஸ் அந்த ஷூஸ்லாம் பண்ணுறவங்க அவங்ககிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேட் வந்து அவைலபிளாக இருக்கும். ஸோ நான் அவங்ககிட்ட தான் வாங்கினேன். இதுவும் டிஐஒய் ப்ராஜெக்ட் மாதிரி தான்.
ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ப்ராப்பராக வந்து செட் ஆயிடுச்சு. இது இந்த கியூப் டேங்க்குனே வந்து செஞ்சது. ஸோ இந்த லைட்டு வந்து பார்க்கறது உங்களுக்கு அழகாக இருக்கும். மேலே வந்து லைட்டிங் நீங்கள் எந்த லைட்டிங் எதுவும் செட் பண்ணாலும் உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்காது. நீங்கள் ட்ரிப் டூட் ஏதாச்சும் யூஸ் பண்ணுறதா கூட ரொம்ப பெரிய சைஸ் கூட வச்சு யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த லைட் வந்து டிஸ்டர்பன்ஸாக இருக்காது, அதுக்காக தான் இந்த மாதிரி செட் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் வந்து நெக்ஸ்ட் நம்ம காஸ்மெட்டிக்ஸ் ஹேண்ட்லாம் போட்டு செட்டப் ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்த செட்டப் வந்து பார்த்தீங்கன்னா டேங்க்ல வந்து பேக்ரவுண்ட்ல இருந்து எந்த ஒரு போஸ்டருமே யூஸ் பண்ணல. மோஸ்ட்லி நம்மளோட செட்டப் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் இல்லைனா ஒயிட் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ எந்த மாதிரி செட்டப் என்ன மாதிரி போஸ்டர்ஸ் யூஸ் பண்ணோம் அப்படின்றது வந்து ஆல்ரெடி ஒரு வீடியோ வந்து ரொம்ப டீட்டெயிலாகவே சொல்லியிருப்பேன். அதுவும் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, பாருங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த டேங்க்கு வந்து நம்ம வந்து காஸ்மெட்டிக் ஹேண்ட் தான் யூஸ் பண்ண போறோம். ஸோ ஆல்ரெடி நான் யூஸ் பண்ணியிருந்த காஸ்மெட்டிக் ஹேண்ட் தான் வாஷ் பண்ணி பாகி நம்ம வந்து ரீயூஸ் பண்ண போறோம். ஸோ இந்த காஸ்மெட்டிக்ஸ் தான் நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம் இந்த செட்டப்புக்கு. இந்த மாதிரி கீழே கிரேவல்ஸே இல்லாமல் யூஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அவாய்ட் பண்ணுறது நல்லது. ஏன்னா கிரேவல்ஸ் இல்லாமல் போட்டிங்கன்னா உங்களுக்கு நிறைய வந்து ஃபிஷ்ஷோட வேஸ்ட்லாம் வந்து நிறைய கீழே இருந்ததுன்னா அந்தளவுக்கு ஃபில்டரிங் சிஸ்டம் வந்து ப்ராப்பராக இருக்காது. ஸோ உங்களுக்கு டேங்கோட மெயின்டெனன்ஸும் அதிகமாகிடும், அதுக்கப்புறம் பார்க்குறதும் அது நல்லா இருக்காது. கிரேவல் வந்து இந்த மாதிரி லெவல் பண்ணிப்பாங்க. இந்த செட்டப்க்கு நம்ம யூஸ் பண்ண போற ராக் வந்து பாத்தீங்கன்னா பிளாக் லாவா ராக் தான். ஸோ எதுக்கு இந்த ராக் அப்படின்னு பார்த்தோம்னா இதுல வந்து நிறைய போரஸ் இருக்கு, விச் மீன்ஸ் இதுல பாக்டீரியா ஸ்டே பண்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இதுல உங்களுக்கு நல்ல ஒரு ஹாட் சர்ஃபேஸ் இருக்கனால அது எக்ஸ் லே பண்றதுக்கு நல்லா இருக்கும் அப்படின்ட்டு நானாவே டிசைட் பண்ணிக்கிட்டேன். ஸோ அதனால இந்த ராக் வந்து நான் சூஸ் பண்ணியிருக்கேன். மேபி பெபிள்ஸ் எல்லாம் வச்சு அந்த அளவுக்கு கரெக்டா இருக்குமா அப்படின்ட்டு எனக்கு தெரியல. ஸோ இது வந்து நல்லா இருக்கும் அப்படின்ட்டு இந்த ராக்ஸ் சூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ ராக்ஸ் வந்து அப்படியே வந்து பிளேஸ் பண்ணிடாதீங்க, ராக்கோட எல்லா சைடும் பாருங்க. கண்டிப்பா ஏதாச்சும் ஒரு ஷேப் வந்து நமக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி இருக்கும். ராக் வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த டைரெக்ஷன் தான் வந்து ஃபைனலாக சூஸ் பண்ணியிருக்கேன். நான் இது பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு. லாஸ்ட் டைம் வச்சது வந்து ரொம்ப மாதிரி அந்தளவுக்கு எனக்கு பிடிக்கல. பட் இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ட்ரையாங்கிளா ஓரளவுக்கு பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு. டாப் டு பாட்டம் மாதிரி நல்லா இருக்கு. ஸோ இதுதான் வந்து நான் ஃபைனலாக வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து இதில் வாட்டர் ஆட் பண்ணிடலாம். இந்த செட்டப் நம்ம என்ன தண்ணி யூஸ் பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 50% வந்து ஆர்ஓ வாட்டர் யூஸ் பண்ண போறோம். பேலன்ஸ் 50% வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஓல்டு டேங்க்ல இருந்தா அந்த தண்ணி தான் யூஸ் பண்ண போறோம். ஏன்னா ஃபிஷ்ஷை வந்து உடனே வந்து இன்ட்ரடியூஸ் பண்றதுனால அதுக்கு ரொம்ப அந்த ஷாக்கிங் இருக்கக்கூடாது அப்படின்ற அந்த ரீசன்காக வந்து பார்த்தீங்கன்னா 50% இதுவும் அதுவும் வந்து யூஸ் பண்றோம்.
டேங்க் வந்து ஃபில் பண்ணியாச்சு. இந்த செட்டப் நான் யூஸ் பண்ண போற ஃபில்ட்ரேஷன் சிஸ்டம் வந்து பாத்தீங்கன்னா சர்ஃபேஸ் ஸ்கிம்மர் தான். ஸோ நிறைய பேர் கேட்கலாம் சர்ஃபேஸ் ஸ்கிம்மர் என்னன்ட்டு. வாட்டர் சர்ஃபேஸ்ல இருக்கிற அந்த டஸ்ட் வந்து ரிமூவ் பண்றதுக்காக தான் சர்ஃபேஸ் ஸ்கிம்மர். ஸோ இது எதுக்காக நான் சூஸ் பண்ணிருக்கேன்னா, மோஸ்ட்லி ப்ரீடிங் டேங்க்ல வந்து பாத்தீங்கன்னா இன்டர்னல் ஃபில்டர் வந்து யூஸ் பண்ணக்கூடாது, ஏன்னா அது ஃப்ரைஸ் வந்து அப்சர்வ் பண்ணிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால வந்து இந்த மாதிரி சர்ஃபேஸ் ஸ்கிம்மர் நம்ம யூஸ் பண்ணோம்னா மோஸ்ட்லி ஃப்ரைஸ் வந்து டாப் லேயருக்கு வரதுக்கு சான்ஸ் இல்லை. அதனாலதான் நான் இதை யூஸ் பண்ணிருக்கேன். செட்டப் வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ இது வரைக்கும் நம்ம பண்ண செட்டப்லேயே வந்து இதுதான் ரொம்ப ஒரு ஈஸியான செட்டப் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த செட்டப் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மோஸ்ட்லி ஃபிஷஸ் வந்து ஒரு ஒன் வீக் கழிச்சு தான் இன்ட்ரடியூஸ் பண்ணுவோம். பட் இந்த செட்டப்ல வந்து இம்மிடியட்டா ஒரு 24 hoursலயே நம்ம வந்து இன்ட்ரடியூஸ் பண்றதுனால வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில ப்ராடக்ட்ஸ் வந்து இதில் ஆட் பண்ண நல்லா இருக்கும் அப்படின்னு பார்த்து டிசைட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த டேங்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓசி பாலிஷ் அவங்க நமக்கு வந்து ஸ்பான்சர் பண்ண ஒரு சில ப்ராடக்ட்ஸாக வந்து இந்த செட்டப் நம்ம யூஸ் பண்ண போறோம். என்னென்ன ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா டி ஸ்ட்ரெஸ், டி குளோரின், அதுக்கப்புறம் ஓட்டு. ஸோ இந்த ப்ராடக்ட்லாம் எதுக்கு அப்படின்ற டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தெரியணும்னா இதோட அன்பாக்சிங் வீடியோ போய் பாருங்க, உங்களுக்கு ரொம்பவே ஒரு டீட்டெயிலாகவே இருக்கும். ஸோ இந்த செட்டப்க்கு இந்த மூணு ப்ராடக்ட் இப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணிடலாம். ஸோ கைஸ், போலார் ப்ளூ சிக்லெட். ஸோ இந்த ஃபிஷ்ஷுக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நானோ டேங்க் ஒன்று செட் பண்ணியிருந்தோம். ஸோ இதில் இது ப்ரீட் ஆகுதா என்ன அப்படின்றது வந்து அப்கமிங் வீடியோஸில் பார்க்கலாம். இந்த வீடியோவோட செட்டப் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். பாய். Thank you.
So guys, polar blue chiclet. So guys, polar blue chiclets. Chiclet ah, enna nu theriyala sir. Okay. So guys,